Hi friends, welcome to Maths Corner. In this video, we simple interest, compound interest is topic of type 1. Okay, in last video, we have an overview of the type of simple interest, compound interest in the concept of the type of questions. Now, first type, simple interest related problems. Now, first sum, we have to come up with 7% rate of interest. 3000 rupees வந்து சேவ் பண்ணிட்டு வராரு ஓகேங்களா ஒரு வருஷம் முடிவுல வந்து அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் எவ்வளவு கிடைக்கும் அண்ட் அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கும் கேக்குறாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபார்முலா சொல்லிறறானே சிம்பிள் இன்ட்ரஸ்ட்க்கான ஃபார்முலா ஓகேங்களா ஜெனரலா நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கு அப்படினா SI equal to PNR by 100 ஓகேங்களா SI அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரஸ்ட் தனி வட்டி P அப்படிங்கிறது வந்து பிரின்சிபல் அசல் N அப்படிங்கிறது எவ்வளவு டைம் சொல்றாங்களோ எவ்வளவு வருஷம் சொல்றாங்களோ அது N அப்படிங்கிறது R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஓகேங்களா எவ்வளவு பெர்சன்டேஜ் வட்டின்னு சொல்லியிருக்காங்களோ அது R வேல்யூ டிவைடட் பை 100 ஓகேங்களா இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலால SI equal to PNR by 100 அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அமௌண்ட் ஈக்வல் டு பிரின்சிபல் பிளஸ் SI அமௌண்ட் அப்படிங்கறது வந்து என்னன்னா மொத்தமா அந்த இது பிரின்சிபலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் அசலும் வட்டியும் சேர்ந்தது அமௌண்ட்னு சொல்லி சொல்லுவாங்க இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எல்லா இதுலயுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் அதோட அமௌண்ட் எப்படி என்ன இருக்கும் அப்படின்னா பிரின்சிபலும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்ததுதான் அமௌண்டா இருக்கும் ஓகேங்களா வட்டியும் அசலும் சேர்ந்தது அமௌண்ட் இந்த ரெண்டு ஃபார்முலா தான் பேசிக்கா நமக்கு இருக்கிற ஃபார்முலா ரைட் இப்ப ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சம்ல தான் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க இதுல பிரின்சிபல் வந்து 3000 சொல்லிருக்காங்க அடுத்தது ஆர் வேல்யூ கொடுத்திருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 7% என் ஈக்குவல் டு 1 இயருக்கு தான் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இப்போ என்ன கேக்குறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் கேக்குறாங்க 1 இயர் எண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் கேக்குறாங்க நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI ஈக்குவல் டு PNR பை 100 P ஓட வேல்யூ 3000 into n oda value 1 year into r oda value paapom inga 7% so 7 divided by 100 illa inda rendu zero ku rendu zero cancel pannidalam 30 into 7 paapom appadina 210 illa si simple interest mutta evlo kadachiruka appadina 210 rupay kadachiruka vatti motto amount kekkranga amount kana formula amount equal to principal plus interest okay illa principal evlo irukinga 3000 பிளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 210 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3000 210 அப்படிங்கிறது வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஓகேங்களா 3000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்துட்டு என்னவா மாறி இருக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துல இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து 3210 ரூபாய் மாறி இருக்கு ஓகேங்களா அடுத்து இன்னொன்னு என்னன்னா நம்ம நம்ம வீடியோஸ்ல வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கோம் எல்லாருமே வந்துட்டு ஒரு கான்செப்ட் அப்படின்னா இதுல மட்டும்தான் இந்த ஃபார்முலா வச்சுதான் ஆன்சர் போட முடியும் அப்படிங்கறத மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க அந்த மாதிரியே நம்ம படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு மறந்துருவோம் நிறைய இடத்துல வந்து தப்பு பண்ணிருவோங்கிறது சொல்லியிருக்கோம் ஓகேங்களா லாஜிக்கா புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு சமயம் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த ப்ராப்ளம் அப்படின்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலால மட்டும்தான் போடணும்னு அவசியம் கிடையாது இப்போ நான் லாஜிக்கா சொல்றேன் அது பாருங்க இப்போ என்ன சொல்லியிருக்கோம் ஒரு அமௌண்ட் 3000 ரூபீஸ் அப்படிங்கிறது ஒரு அமௌண்ட் அடுத்தது அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 7% சொல்லியிருக்காங்க இப்போ வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அடுத்தது வந்துட்டு அந்த அமௌண்ட் என்னவா மாறுதுங்கிறது கேட்டிருக்காங்க சோ இதை நம்ம வேற எப்படி போடணும் அப்படின்னா பெர்சன்டேஜ்ல கூட இதை நம்மளால போட முடியும் பெர்சன்டேஜ்ல எப்படி போடணும் அப்படின்னா அசல் 300 3000 அப்படிங்கிறது வந்து 100% பெர்சன்டேஜ்ல சொன்னோம் அப்படின்னா அசல் தான் 100% 3000 அப்படிங்கிறது அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க அப்போ இதுல 7% எவ்வளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வட்டி கிடைச்சிடும் ஓகேங்களா இதுல 7% எவ்வளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா காஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வட்டி கிடைச்சிடும் எது வட்டி அப்படின்னா 210 ரூபாங்கிறது கிடைச்சிடும் ஓகேங்களா இதுவே அமௌண்ட் எவ்வளவு கேக்குறாங்க அமௌண்ட்ங்கிறது என்னது வட்டியும் அசலும் சேர்ந்ததுதான் அமௌண்ட் வட்டி எவ்வளவு 7% அமௌண்ட் எவ்வளவு 100% அந்த ரெண்டும் சேர்ந்தா எவ்வளவு 107% அப்போ 107% எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு அமௌண்ட்டும் கிடைச்சிடும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கண்டுபிடிச்சு சொல்றேன் 100% அப்படிங்கிறது 3000 7% இன்ட்ரெஸ்ட் கூட கண்டுபிடிப்போம் இதை காஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா
100 into x equal to 3000 into 7. X equal to 3000 into 7 divided by 100. இது பார்த்தீங்க அப்படின்னா இதே ஸ்டெப் தான். ஓகேங்களா, நம்ம ஃபார்முலால என்ன ஸ்டெப் போடுறோமோ அந்த ஃபைனல் ஸ்டெப்பே நமக்கு டைரக்டா கிடைச்சிடும். பெர்சன்டேஜ்ல போட்டோம் அப்படின்னா அதனாலதான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு சம்மை வந்து நம்ம இப்படிதான் போடணும் அப்படிங்கறத நினைக்காதீங்க. ஓகேங்களா, இந்த ஃபார்முலால இருந்தா மட்டும்தான் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, க்வெஸ்சன் லாஜிக்கா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால எவ்வளவு மெத்தட்ல வேணும்னா ஆன்சர் கொண்டு வர முடியும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான். அடுத்து செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ராதிகா அப்படிங்கிற ஒருத்தங்க வந்துட்டு 11% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 5000 ரூபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க 2 இயர்ஸ்க்கு. ஓகேங்களா, இப்போ அந்த 2 வருஷம் எண்ட்ல அவங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அதே மாதிரி அது எவ்வளவு அமௌண்டா மாறி இருக்கும் அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகேங்களா, தனி வட்டியும் அந்த தொகை எவ்வளவும் கேக்குறாங்க. அப்போ செகண்ட் சம்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் வந்து 5000, R equal to 11%, N equal to 2 years. ஓகேங்களா, ரைட். அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், SI equal to PNR by 100. ஓகேங்களா, 5000 into என்னோட வேல்யூ 2 years into R ஓட வேல்யூ 11 divided by 100. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 50யும் 2யும் மல்டிபிள் பண்ணா 100, 100 into 11 அப்படிங்கிறது 1100. இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா 1100. அமௌண்ட் வேணும் அப்படின்னா பிரின்சிபல் கூட எஸ்ஐ இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணும் அப்படின்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிடும். அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 5000 கூட ஒரு 11100 ஆட் பண்ணும் அப்படின்னா 6100 அப்படிங்கிறது அமௌண்ட். ஓகேங்களா, 5000 அமௌண்ட் வந்து 2 வருஷத்துல 6100 மாறியது. பெர்சன்டேஜ்ல நம்ம போட்டோம் அப்படின்னா இன்னொரு மெத்தட், பெர்சன்டேஜ்ல போட்டோம் அப்படின்னா 100% அப்படிங்கிறது தான் 5000. எப்பயுமே வந்துட்டு அசல் அப்படிங்கிறது தான் வந்து 100% இருக்கும். இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க, டூ இயர்ஸ்ல வந்துட்டு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா, லாஸ்ட் ரூம்லயே பார்த்தோம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ அத்தனை பெர்சன்டேஜ் போட்டா நம்ம கிடைச்சுன்னு சொல்லியிருந்தோம். இப்ப எப்படி பாக்கணும்னு பாருங்க, போனதாட்டி லாஸ் ரூம்ல வந்துட்டு 1 இயர்ல இருந்துச்சு. சோ அப்போ ஒரு 7% எவ்வளவு கண்டுபிடிச்சா போதும். இங்க ஒரு வருஷத்துக்கு 11% இன்ட்ரெஸ்ட், எத்தனை வருஷம், 2 வருஷத்துக்கு. அப்ப 2 × 11 = 22%. ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்கு 11% கொடுக்கறாங்க. அப்போ எத்தனை வருஷம் அவங்க வந்து போட்டு வச்சிருக்காங்களோ, இன்வெஸ்ட் பண்றாங்களோ, அத்தனை வருஷத்துக்கும் அத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்கறாங்க அப்படின்னா டோட்டலா இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க, 22%. ஓகேங்களா, 11 × 2 இயர்ஸ் அப்படிங்கறதுனால 22%. அப்போ இதுல 22% எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, கிராஸ் மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைச்சிடும். நம்ம வந்து 2 கிடைக்கிற மாதிரி க்வெஸ்சன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, நம்ம சம்ல எல்லாத்துலயும் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் எப்படி அதோட அமௌண்ட் என்னவா மாறுதுங்கிறது 2 சம்மா ஒன்னாவே கொடுத்துட்டு இருக்கோம். நமக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒண்ணுதான் கேட்பாங்க, ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க, அப்படி இல்லாட்டி அந்த அமௌண்ட் என்னவா மாறுதுன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இப்ப இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா 22% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா போதும். இதுவே அமௌண்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 100% கூட இன்ட்ரெஸ்ட் 22 சேர்ந்துச்சு அப்படின்னா 122% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அமௌண்டோட வேல்யூ கிடைச்சோம். ஓகேங்களா, கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஸ்டெப் ஆன்சர் பண்ணிடலாம் நம்ம. ஓகேங்களா, இந்த வீடியோல வந்துட்டு 2 சம் பார்த்திருக்கோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடானது. ஓகேங்களா, ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.